மீமா எங்க? மீமா எங்கடா? ஜெஃபி மீமா எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு. ஸோ மக்களே, எல்லாருமே அப்டேட் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு தான் டைம் இருக்குது, நான் அப்டேட் எடுத்து போடுறேன். அதோ நிற்கிறாங்க பாருங்க, மோனிகாக்கா கும்பலோட கும்பலாக நிற்கிறாங்க. ஏய் டேய், உங்களை நான் ஃபோட்டோவே எடுக்கலடா, போதுமாடா. ஆ இப்போ அம்மாவுக்கு எப்போ பாப்பா பிறக்கும்? இப்போ பிறந்துடுமா? அப்படியா? ஸோ மக்களை என்ன அப்டேட்னு ஒன்றுமே புரியல எனக்கு. நான் சொல்கிறேன் ஓகேவா, அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. ஜெஃபி இங்கே பாரு. ஏன்னா நான் அந்த பக்கம் திருப்பி எத்தனா நிறைய லேடிஸ்லாம் வந்து என்ன பார்த்துன்னு இருக்காங்க. ஏன் எங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் கேட்டுருவாங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மக்களே வராங்க. ஆ இட்லி வடகறியா? அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இட்லி வடகறின்னு. ஏன்னா உன கேட்டுட்டே இருக்காங்க மக்கள் எல்லாரும். ஓகே, நாங்கள் போய் இட்லி வாங்கிட்டு வரோம். எங்கே போயிட்டாங்களா? ம், சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் என்ன கதைன்ட்டு. சொல்லுங்க மணிக்கா, நீ அங்கே போ, அம்மாட்ட போ. ஸோ ஹலோ மக்களே, எல்லாருமே வந்து அக்கா எப்படி இருக்காங்க அதை கேட்டிருந்தீங்களே. என்னாச்சு? இன்னும் அந்த சரி அம்மாட்ட போ. என்னப்பா என்ன பண்ண போற? பேசு பேசு. அம்மா அம்மா எங்க? அம்மா எங்க? அம்மா எங்க? அம்மா எங்க? சாப்பிட்டா எல்லாருமே கேக்குறாங்க என்ன ஆச்சு, பாப்பா பிறந்தாச்சா? வாய் குளத்துல தண்ணி குடிக்கணும்ல, இந்த தண்ணி குடி. ஸோ எல்லோரும் கேட்டிருந்தீங்க என்னாச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிங்களே, இன்னும் பாப்பா போறக்கல அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க என்ன கதைன்னு ஒன்றும் புரியல, அது அவங்க கிட்ட தான் தெரியும். ஸோ எல்லாருமே கேட்பீங்க என்னன்னா, ஏற்கனவே அட்மிஷன் பொண்ணு வீடியோ போட்டிங்கன்ட்டு. ஸோ அட்மிஷன் வீடியோ தான் போட்டோம், பட் என்னன்னா அவங்க இன்னும் உங்களுக்கு டேட் இல்லை, அப்புறம் பெயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு வீடு காமிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்திருக்கோம். அவங்க பாருங்க என்ன நம்ம பண்ணுறோம், போட்டு கடிக்கிறான், அடிக்கிறான் ரெண்டு பண்ணுறான், கடிச்சிட்டு அடிக்கிறான். இருங்க, அவள் சாப்பிட்டுருக்கா, சாப்பிட்டுட்டு பொறுமையாக பேசுவா. உள்ளே போறியா? ஏன் என்னாச்சு, எதுக்கு? என்ன சொன்னாங்க? ம், ஸோ அவ ரொம்ப பயப்படுறா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மெயின். ஐயா என்ன பாப்பா பிறக்கும் ஐயா? தங்கச்சி பாப்பாவா? ஹாய். என்னப்பா பத்தியா? சாக்கி ஐஸ்கிரீமு. உன் பல்ல பார்த்தியா? காலையில் எத்தனை வாங்கி கொடுத்துட்டு, ஆனால் சாப்பிடாம கீழே கீழே போட்டான். சரி ஓகே, என்ன சொன்னாங்க? இப்போ சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க? நீ வீக்காக இருக்கியா? சொல்லுங்க தானே, புருஷன் கொஞ்சம் ஹாப்பியாக பார்த்துக்கினாருட்டு, நல்லா தான் இருக்கு. அழுக்காக இருக்கியா? குளிச்சுட்டு வந்தியா? ஆ ம், இப்போ என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி? ஆ நல்லது தான், நீ ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமாக பெற்றுக்கலாம். விடு, நான் என்ன ஆசைப்பட்டேன், எங்கள் அம்மா 21ஆம் தேதி பிறந்தனாலே அப்போ தான் பிறக்கணும்னு நினச்சேன். சல்வா அதை விடு, உன் கூட எப்பவுமே நான் இருக்கேன். கைப்பிடி கைப்பிடி கைப்பிடி. ம், பிடி. அதுக்கு நான் காலை பிடிக்கணுமா? விடு காலி தண்ணி. சரி இப்போ உள்ளே போய் இதுதான் சொன்னாங்களா, வேறு எதுவும் சொல்லியா? ஆ ஆ சரி வெயிட் பண்ணலாம். விடு, உனக்காக நான் உன் காலடியிலே கிடக்குற மோனி. நீ என்
பொண்டாட்டிடி நீ, உனக்காக நான் உயிரே தருவேன்டி. உயிர்னா அது இல்லை பாப்பா. சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உக்காருவா. எவ்வளோ கிண்டர் ஜாய் சாப்பிட்றாங்க பாய் ஃபுல்லாக, இவனுக்கு சொத்த பல்லு தான் வரப்போகுது. ஸோ ரொம்ப பயப்படுறா மக்களே, அவள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது பயங்கரமாக பயப்படுறா. நான் சொல்கிறேன் உன் கூடயே இருக்கேன், ஃபஸ்ட்டு பேபி தான் உன் கூட இல்லை, இனிமேல் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டேன். இதான் இது செல்ல பிள்ளை, இது அடிக்கிறான் வாயிலே குத்துறான். உக்காரு. ஸோ மக்களே, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், சோலையப்பன் ஓகே நல்லா இருக்குன்னு. பார்க்கவே ஒரு ஜெனியூனாக க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இதே ஆர்எஸ்ஆர்எம் ஓகே, நான் தப்பு சொல்ல, இப்போ யாரும் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தப்பாக சொல்லுவான், பட் எனக்கு பிடிக்கல அது மாதிரி கச்ச கொச்ச கொச்சனு இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது சோலையப்பன். உள்ள லேபர் அந்த வார்டு கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கூட எங்கள் மாமி ஃபோன் பண்ணாங்க, நான் அதான் சொன்னேன் நல்லா இருக்குது, நான் இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்ன மணிக்கு ஓகே இல்லை உனக்கு சலாத மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. ஸோ இவர் அங்கே வந்துட்டு ஒரே குஜாலம், இவர் பக்கத்தில் அவங்களும் அவங்க பொண்ணு ஏதோ அட்மிட் ஆகிருக்காங்க போல். வந்து ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக பேசுங்க, என்னை பற்றி என்னென்னமோ சொல்கிறான். ஜெயிச்சாப்பா சண்டை போடுது வீட்டில் அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட போய் ஜாலியாக ஐக்க மாட்டார். அவர் கூட்டின்னு போய் லேஸ் வாங்கி கொடுத்தாரு, ஜாலியாக பேசுங்க. பக்கம் சிரிப்பு ஏற்றுறான், எல்லா இடத்துலையும் அந்த சிரிப்பு ஏற்றுறான். அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இவரை பார்த்து, இவர் பேசுறதை பார்த்து. 2.5 வயசில் இப்படி பேசுகிறானே இவன் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் மக்களே. ஹாய் மக்களே, இவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ இப்போ என்னென்னா, இன்றைக்கி கன்ஃபார்ம் அட்மிஷனு, இன்றைக்கி தான் அவரோட டெலிவரி டேட்டு. ஸோ அந்த பாப்பாது புக்கு ஒரு சைடு இருந்தாலும், நம்ம ஜெஃபிது புக்கு எடுத்துனு சொல்கிறாங்க பழசு, ஏன்னா ஜெஃபி பிறந்தது அதெல்லாம் ஏன் நமக்கு தெரில. ஸோ இப்போ மோனியும் அவங்க அம்மா என் பையனை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு, நானும் பாயும் வந்து ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஏதோ இந்த ரெண்டு லாக்கரில் ஏதோ இருக்குன்னா, ஆனால் எதுன்னா தெரியல. இப்போ புக் இருக்குது, அது இருக்குது, நான் எல்லாத்தையும் கையில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு போகிறது. ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் ஜெஃபி இது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னான். அப்புறம் புக் இருக்குன்னா புக்கும் எடுத்துக்கிட்டேன். இது இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து என்னென்னா இந்த இது, ஸோ மோனிகா இது அது அதுவும் ஜெஃபி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரால் எதுவும் இருக்குன்னா ரெண்டு ட்ரால், அப்புறம் இது ரெண்டும் திறந்துருக்கா பூட்டி இருக்கான்னு தெரியல. இதில் எந்த சாவினே தெரில எனக்கு, இது வேற ஒரு தொல்லையாக போச்சு. எதை விட்டு எதை இது திருப்பிங்கனே எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதில் ரெண்டுத்தில் நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன்ப்பா, இது இருக்கிற எல்லா புக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொன்னால் அதுதான். சரி என்ன புக்கு என்ன ஏதுன்னு நமக்கும் எதுவும் தெரியாது, எந்த சாவி ஏதுன்ட்டு. இன்னைக்கு கண்டிப்பாக வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் வந்து பாப்பா வந்து கம்பல்சரின்னு பார்த்தனா நாளைக்கு, பை சான்ஸ் இல்லைன்னா நாளைக்கு, பட் ஆனால் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், எல்லோரும் உங்ககிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் புள்ளையும் தாயும் அழகாக வெளியே வர வேண்டும். இதில் இல்லை போல பக்கத்தில் தான் பார்ப்போம். இது வந்து நம்ம அப்படிதோ, ஸோ இதே நம்ம அப்படிதோ. இதுலேயும் இருக்குன்னா அது பிளாக் கலர் ஃபைல் இருக்குன்னா, இந்த ஃபைல் எடுத்துக்க சொன்னால் நெக்ஸ்ட்டு வேறு என்ன எடுத்துக்க சொன்னான். ஸோ அதான் அப்புறம் போயிட்டு திருப்பி அவன் வர மாதிரி வச்சுக்கிட்டாவில்ல, இருக்கிறது எல்லாத்தையும் பொறுக்கி போயிடுவான். வேறு எதுவும் இல்லையா இதெல்லாம். சரி ஓகே எடுத்தாச்சு, இதுதான் மெயினாக அவங்க வீட்டுக்கு இருந்து. அதான் மூணு நான் பேச சொன்னேன் என்னென்ன தேவையோ எடுத்துக்கோன்னு, பட் ஆனால் அவன் பதத்துட்டு என்ன பண்ணுறது தெரியாதுல்ல அதுக்கு. அதான் நம்ம இதை அதுக்காக நம்ம எதுவுமே கோச்சிக்கூடாது. பைக்கில் உள்ள ஆட்டோவில் தான் வந்து பைக்கில் பக்கத்தில் ஹெல்மெட் பண்ணி எல்லாரையும் பிடிச்சி மடக்கி நான் அவங்ககிட்ட வேறு பதில் சொல்லுவேன். ஆட்டோனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பி நீ ஃப்ரெண்ட் நம்ம கூடயே இருப்பான். அது நல்ல நேரம், எங்களுக்கு நல்ல நேரம், கூடியே இருந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. வேறு என்ன இருந்தால் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்ன அப்டேட்ஸுன்னு நான் திருப்பியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்டு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம், நைட்டுக்குள்ளே நான் இந்த வீடியோ வந்து வீட்டுக்கு வந்து போட்டுருவேன். சலா வெயிட் பண்ணி பாருங்கள். பை மக்களே, வந்துட்டேன். வந்துட்டு கொடுத்துட்டு மூனிகாக்கு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பிளேடு சோப்பு அந்த டெட்டாயிலாம் கேட்டாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் சாப்பாடு கேட்டாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். மோனிகா வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அட்மிஷனு, அந்த வார்டுக்கு போயிட்டாங்க. நம்ம கூட இருக்கிறனால இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சு, ஏன்னா என் பைக்கு ரிப்பராக இருக்குது. தம்பி வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து என் கூட இருக்கான், கூட என் ஃப்ரெண்டு தீபக் இருக்கான். ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணுறேன் மோனிகாக்காக.
சீக்கிரம் நல்ல ஒரு நியூஸாக சொல்லணும். என்ன சொல்கிறது, இப்போ வீட்டுக்கு போயிட்டு வேறு என்ன தேவையான பொருள்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் மற்றதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே.